1948 ஆண்டு ஜனவரி 30 நாள் மகாத்மா காந்தி எதற்காக கொல்லப்பட்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியா முழுவதும் பெரும்பாலானவர்கள் தெரிந்து வைத்திருப்பது கோட்சே சுட்டான், அவன் ஒரு இந்து தீவிரவாதி என்கிற அளவுக்குத்தான் உள்ளது. இதிலும் வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கோட்சேவை இந்துக்களின் பாதுகாவலனாகவே நினைவு கூர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் 2019 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் ஜனவரி 30 நாள் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அகில இந்திய இந்து மகாசபா எனும் ஓர் அமைப்பை சேர்ந்தவர்கள் காந்தியை சுட்டுக் கொன்றதற்காக நாத்துராம் கோட்சேவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இத்தனைக்கும் இந்து மதத்தின் மீது தீராத பற்று கொண்டவர் மகாத்மா காந்தி. கீதைதான் அவருக்கு புனித நூல். இந்தியாவில் ராமராஜ்யம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அவரது லட்சியம். அப்படியிருந்தும் தீவிர இந்துக்களாக தங்களை காட்டிக் கொள்பவர்கள் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மீது மாறாத வன்மம் கொண்டிருப்பது ஏன்? அவரை மீண்டும் மீண்டும் சுட்டுக் கொள்வது ஏன்? ஏனென்றால் ராமராஜ்யம் என்பதன் மூலம் இந்து ராஜ்யத்தை குறிப்பிடவில்லை எனவும் தனக்கு ராமனும் ரஹீமும் ஒரே தெய்வங்கள்தான் எனவும் கூறினார் காந்தியடிகள். தனது ராமராஜ்யம் என்பது உண்மையான மக்களாட்சியாக இருக்கும் எனவும் அதில் இளவரசனுக்கும் ஏழைக்கும் சம உரிமை உறுதி செய்யப்படும் எனவும் உறுதியளித்திருந்தார். இதன் பொருளை உற்று நோக்கினால் 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்கிற கீதையின் கூற்றுக்கு எதிராக இருப்பதும் புலப்படும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினுக்கு காந்தியே காரணம். காந்தி இஸ்லாமியர்களை ஆதரித்து இந்துக்களை கைவிட்டார். அதனால்தான் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுவதெல்லாம் கட்டுக்கதைகள். உண்மையில் காந்தி எதற்காக சுடப்பட்டார்? இது குறித்து காந்தியின் பேரன்களில் ஒருவரான துஷார் காந்தி காந்தியை கொல்வோம் என்கிற தனது நூலில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். முதன் முதலில் 1934 ஆண்டு தொடங்கி 1944, 1946 மற்றும் 48 ஆண்டு வரை 14 ஆண்டுகளாக 6 முறை காந்தியை படுகொலை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இறுதியாக 1948 ஜனவரி 30 நாள் கோட்சே கும்பலுக்கு வெற்றி கிடைத்தது. எனவே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பான மோதல்கள் எழுவதற்கு முன்பே காந்தி குறிவைக்கப்பட்டதாகவும் அது முஸ்லிம் லீக் கட்சியினர் கூட பிரிவினையை பற்றி நினைத்து பார்க்காத காலகட்டம் எனவும் குற்றம் சாட்டுகிறார் துஷார் காந்தி. 1946 ஆண்டு நேரு தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் விடுதலை பெற்ற இந்தியாவின் நிர்வாக முடிவுகளை காங்கிரஸ் கட்சியே தீர்மானிக்கும் எனவும் மற்ற அமைப்புகளுடன் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டது. இது தங்களது முஸ்லிம் லீக் கட்சிக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என கருதிய ஜின்னா இனிமேல் நேருவை நம்பி ஏமாற முடியாது என கூறி தனி நாடு கோரிக்கையை முன்வைக்க தொடங்கினார். எனவே 1946 விடுக்கப்பட்ட பிரிவினை கோரிக்கையாக 1934 ஆண்டிலேயே காந்தியை கொல்ல திட்டமிட்டார்கள் என கூறப்படுவதில் உண்மை இருக்க வாய்ப்பே இல்லை. 1948 ஜனவரி 13 நாள் பாகிஸ்தானுக்கு உடனடியாக 55 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளுடன் உண்ணா நோன்பை தொடங்கினார் காந்தியடிகள். பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு 75 கோடி ரூபாயை இந்தியா வழங்க ஒப்புக்கொண்டிருந்தது. இதில் முதல் தவணையாக 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுவிட மீதம் இருந்த 55 கோடி ரூபாயை உடனடியாக வழங்குமாறு பாகிஸ்தான் கேட்டது. அதற்கு காந்தியடிகளும் ஆதரவளித்தார். இதில் நேருவுக்கும் பட்டேலுக்கும் விருப்பம் இல்லை. பிரிவினை பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு 55 கோடியை கொடுக்கலாம் என அமைச்சரவை முடிவு செய்திருந்தது. எனினும் உண்ணா நோன்பு தொடங்கப்பட்ட 3rd நாளிலேயே பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாய் கொடுக்க இந்தியா ஒப்புக்கொண்டது. இதையடுத்து இஸ்லாமியர்களை வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடாது எனவும் புலம்பெயரும் இஸ்லாமியர்களின் இருப்பிடங்களை இந்துக்கள் கைப்பற்றக்கூடாது எனவும் மகாத்மா காந்தி கேட்டுக்கொண்டார். இவை அனைத்தும் இது இந்து மகாசபை உள்ளிட்ட தீவிர இந்து அமைப்பினருக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. இதனிடையே பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குமாறு காந்தி கட்டாயப்படுத்துவதாகவும் டெல்லியில் உள்ள இஸ்லாமியர்களின் வீடுகளை இந்து அகதிகளுக்கு வழங்க விடாமல் தடுப்பதாகவும் கூறி அவருக்கு எதிராக பிர்லா பவனில் இந்துக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இஸ்லாமியர்களின் வீடுகளை இந்து அகதிகள் கைப்பற்ற முயன்ற போது காந்தி அதற்கு எதிராகவும் உண்ணா நோன்பில் ஈடுபட்டார். இப்போது காந்திக்கு எதிராக முழக்கமிட்ட இந்துக்கள் காந்தி செத்தாலும் பரவாயில்லை, சாகட்டும் என அறைகூவல் விடுக்க தொடங்கினர். இதன் பிறகு நடைபெற்ற இந்து மகாசபையின் கூட்டம் காந்திஜியை ஹிட்லருடன் ஒப்பிட்டு அவரை சர்வாதிகாரி என சாடியது. ஜனவரி 19 நாளன்று நாத்துராம் கோல்சே, விஷ்ணு கர்கரே மற்றும் நாராயண் ஆப்தே அடங்கிய மூவர் குழு காந்தி கலந்து கொள்ளவிருந்த பிர்லா மாளிகைக்கு சென்று நோட்டம் பார்த்தது.
ஜனவரி 20 பிர்லா பவனில் வழிபாட்டுக் கூட்டத்தில் மதன்லால் பெஹ்வா என்பவர் ஒரு வெடிகுண்டு வீசி அதே இடத்தில் சிறைபிடிக்கப்பட்டான். குண்டு வீசும் போது ஏற்படும் கலவரத்தில் மக்கள் சிதறி ஓடுவார்கள். அப்போது குறிபார்த்து காந்தியை சுட வேண்டும் என்பது கொலையாளிகளின் திட்டமாக இருந்தது. குண்டு வீச்சில் கோட்சே உள்ளிட்டவர்கள் மும்பைக்கு தப்பிச் சென்றுவிட பிடிப்பட்ட மதன்லாலிடம் இருந்து கோட்சே, ஆப்டே, கர்கரே உள்ளிட்டோரின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் அனைத்தையும் காவல்துறை கறந்துவிட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக விட்டுவிட்டது. ஜனவரி 30 சுட்டிக்காட்டி வெள்ளிக்கிழமையன்று வானொலி கேளுங்கள், நல்ல செய்தி வரப்போகிறது என காந்திகார் கொல்லப்படுவதற்கு முன்பே சில இடங்களில் RSS அறிவிப்பு வெளியிட்டதாகவும், காந்திகார் படுகொலை செய்தி வெளியானதும் RSS கிளை அலுவலகங்களில் இனிப்புகள் வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் துஷார் காந்தி. 1948 ஜனவரி 30 காலை டெல்லி ரயில் நிலையத்தில் பூரிகளையும் சப்பாத்திகளையும் ஃபுல் ரவுண்டு கட்டிய கோட்சே, நாராயண் ஆப்தே மற்றும் விஷ்ணு கர்கரே கூட்டணி அங்கிருந்து காந்தி கலந்து கொள்ளவிருந்த பிர்லா மந்திருக்கு புறப்பட்டது. பின்னர் பிர்லா மந்திருக்கு பின்னால் இருந்த காட்டுப்பகுதியில் நின்று 3-4 ரவுண்டுகள் சுட்டு தங்களது துப்பாக்கி சரியாக சுடுகிறதா என்பதை உறுதி செய்து கொண்டது. இறுதியாக பிர்லா மந்திருக்கு சென்று மாலை 5:10 மகாத்மா காந்தியை கோட்சே தனது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். அப்போது ஆப்தேவும் கர்கரேவும் தப்பித்துவிட கோட்சே மட்டும் சிறைபிடிக்கப்பட்டான். 1949 பிப்ரவரி 10 காந்தி படுகொலை வழக்கில் கோட்சேவுக்கும் நாராயணனுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். விஷ்ணு கர்கரே, மதன்லால், சங்கர் கெட்சியா, கோபால் கோட்சே, தத்தாத்ரேயா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சாவர்கர் நிரபராதி என கூறி அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். தீர்ப்பு வாசிக்கப்பட்டதும் கோட்சே உள்ளிட்ட அனைவரும் எழுந்து இந்து மதம் வாழ்க, பாகிஸ்தான் ஒழிக, ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான் என முழக்கமிட்டனர்.